அங்காடி தெருவில் நடித்து பிரபலமான சிந்து அவர்கள் நேற்று காலமாயிட்டாங்க. இந்த ஒரு செய்தி திரையுலகத்தினரையே வந்து ரொம்பவே ஷாக்கிங் ஆக்கியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இவங்களை பற்றி நிறைய பேர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இன்னும் சொல்லணும்னா ஒரு நபர் வந்துட்டு கிட்டத்தட்ட இவர் வந்து ஈக்குவல் டு மயில்சாமி நடிகர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு தானம் தர்மம் எல்லாமே வந்து செய்யக்கூடிய ஒரு நபர் தான் இவங்க. கொரோனா காலகட்டத்தில் எங்களை வந்து யாருமே வந்து கண்டுக்கல, ஆனால் இவங்க வந்துட்டு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது இதை வந்து யார் சொல்கிறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த ஒரு ப்ரொடக்ஷன் டீம்னு எடுத்துக்கிட்டால் பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஒரு டான்ஸர் இருப்பாங்க ப்ளஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, ஃபைட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இவங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, சிந்து அவர்களே வந்துட்டு ஒரு இன்டர்வியூ ஒரு பல மாதங்களுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூலையும் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது எனக்கு ஒரு சாதா வயிற்று வலி அப்படின்னா கூட எனக்கு அப்போ காசு இருக்கக்குள்ள என்னை சுற்றி அவ்வளோ நண்பர்கள் இருந்தாங்க, இப்போ என்கிட்ட காசு இல்லை பட் ஆனால் எனக்கு அவ்வளோ ஒரு நோய் இருக்குது, ஆனால் இப்போ என்னை வந்து எட்டி பார்க்குறதுக்கு கூட ஆள் இல்லாமல் இருக்காங்க. இது வந்து ரொம்பவே ஒரு தவறான ஒரு விஷயம், இதுக்காக நான் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இந்த நோயை பற்றி கூட நான் வந்து அவ்வளோ வருத்தப்படலை, ஆனால் இந்த அளவுக்குலாம் வந்து ஒரு மனிதர்கள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, சிந்து கிட்ட இருந்து என்ன வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, மற்றவர்களுக்கு வந்து தானம் தர்மம் செய்யணும் தான், ஆனால் நமக்கு எடுத்து வைக்காமல் மற்றவர்களுக்கு செஞ்சு அவங்களே வந்து கடைசியில் வந்து எல்லார்கிட்டேயுமே வந்து தானம் கேட்குற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, இதுதான் ரொம்பவே தவறு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு உங்களுக்குன்னு வந்து கொஞ்சம் சேவிங் எடுத்து வச்சுக்கிட்டு மீதமுள்ள காசில் மற்றவர்களுக்கு வந்து செய்யுங்க, நாளைக்கு உங்களுக்கு ஏதாவதுனா யாருமே வந்து நிற்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு சிந்து தான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்ற மாதிரி சக நண்பர்களும் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் சிந்துவோடைய நல்ல மனசுக்கு இந்த ஒரு முடிவு கண்டிப்பாக ரொம்பவே ஒரு மோசமான ஒரு முடிவு தான், இதை வந்து யாராலையுமே ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போ வரைக்குமே புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிடுங்க.